வணக்கம் நண்பர்களே. ஒரு இரண்டு நாட்களாகவே தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரம் உருவாகியிருக்கு. இதை பற்றி மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாலையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரி, என்ன விவகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணும்பொழுது மத்திய அரசு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒன்றிய அரசு அப்படின்னு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் இந்த சர்ச்சை. இவ்வளோ காலம் அட்ரஸ் பண்ணும்போது ஜென்ரலாக மத்திய அரசுன்னு தான் சொல்லுவாங்க, இப்போது புதுசாக ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இதில் தான் உள்ள அர்த்தம் இருக்கா? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சவால் விடுதான், அப்படிலாம் இப்போ டிபேட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போது இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ இந்த ஒன்றிய அரசு அப்படின்னு இப்போ சொல்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன மெசேஜை சொல்ல வருது, இதில் உண்மையாலேயே ஏதாவது மெசேஜ் இருக்கா, ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இதே இல்லை, ஜென்ரலாக ஏதாவது ஒரு விவகாரங்கள் வரும்பொழுது அது அரசியல் சார்ந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஜென்ரலாக நான் ஓவராலாக சொல்கிறேன், யாரையும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. எப்படி ஆகிடுதுன்னா, இளைஞர்களுக்கு அந்த நாலேஜ் எடுத்துகிட்டு போக மாட்றாங்க, அவங்கள வந்து சிந்திக்க வைக்க மாட்றாங்க. ஒன்று, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக பேசணும் இல்லை அகெயின்ஸ்டாக பேசணும், இப்படின்ற ஒரு நிலை இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அரசியலாக்கப்பட்டுருது. இது வந்து டெமோக்ரஸிக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. எது உண்மையோ அது நடுநிலையாக நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்த்துடுறோம். இளைஞர்கள் வந்து அவங்களாவே அதை படித்து அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறது தான் ஒரு அறிவு சார்ந்த சமூகத்துக்கு, அதுவும் ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது. சரி, இப்போ அந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு இந்த விவகாரத்துக்கு வரலாம். மத்திய அரசுன்றது என்ன, ஒன்றிய அரசுன்றது என்ன, ரெண்டும் ஒன்று தானா இல்லை ரெண்டும் வேறு வேறையா அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு இந்தியாவை எப்படிப்பட்ட ஒரு நாடாக வர்ணிக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 1, ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் எடுத்துகிட்டோம்னாலே இந்தியா எப்படி சொல்லப்படுதுன்னா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றது பல மாநிலங்களை கொண்ட ஒரு ஒன்றியம், ஒன்றிணைத்த ஒரு ஒன்றியம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள் இருக்கும், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒன்றிணைந்த ஒரு ஒன்றியம் தான் இந்தியா அப்படிங்கிற நாடுன்னு சொல்லுது. ஸோ இதுதான் டெஃபினிஷன். இந்த மாதிரி உள்ள அந்த ஒன்றியங்களை ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்லாம் ஃபெடரல் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட்டாட்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இதுக்கும் ஃபெட்ரேஷன் அப்படின்றதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை, ஆல்மோஸ்ட் ரெண்டு கான்செப்டும் ஒன்று தான். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஃபெட்ரேஷன் அல்லது கூட்டாட்சி இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபெட்ரேஷன் அல்லது ஃபெட்ரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் அந்த நாடு. இந்த கான்செப்ட் வந்து ஃபெட்ரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது கூட்டாட்சி முறை. இந்த கூட்டாட்சி முறை எப்படி ஆப்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு இருக்கும், அந்த நாட்டில் டாப் மோஸ்ட் லெவல் சென்ட்ரல் லெவலில் ஒரு அரசு இருக்கும். அந்த அரசை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்படி இல்லைன்னா ஃபெட்ரல் கவர்மெண்ட், அப்படிலாம் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மூணுமே கிட்டத்தட்ட ஒன்று தான், ஃபெட்ரல், யூனியன், சென்ட்ரல். இந்த கவர்மெண்ட் வந்து டாப் மோஸ்ட் லெவலில் இருக்க கவர்மெண்ட்டு, நாட்டை ஒட்டுமொத்தமாக ஆட்சி செய்யக்கூடிய கவர்மெண்ட். இந்த நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய உட்பிரிவுகள் இருக்கும், டிவிஷன்ஸ் இருக்கும். அந்த உட்பிரிவுகளை நம்ம கவனிச்சோம்னா, ஒரு ஒரு உட்பிரிவுக்கும் ஒரு ஒரு அரசு இருக்கும் தனியாக. இதை வந்து ரீஜனல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, டாப் மோஸ்ட் லெவலில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும், உள்ளுக்குள்ளே நிறைய கவர்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த செட்டப் தான் ஃபெட்ரேஷன் அல்லது ஃபெட்ரல் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உட்பிரிவுகள் இருக்கு இல்லையா, சப்டிவிஷன், அதை வந்து ஒரு ஒரு நாட்டிலையும் ஒரு ஒரு பேரை வச்சு அழைப்பாங்க. உதாரணத்துக்கு கனடாவில் ப்ரொவின்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அமெரிக்காலையும் இந்தியாவிலையும் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரஷ்யாவில் ரீபப்ளிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரீபப்ளிக்ஸ் இல்லாமல் அங்கே இன்னும் ஒரு சில உட்பிரிவுகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஃபெட்ரல் செட்டப். முக்கியமான ஃபெட்ரல் நாடுகள்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த ஃபெட்ரேஷனுடைய அந்த மாடல். இந்தியன் ஃபெட்ரேஷன் பார்த்தீங்கன்னா
கனடா நாட்டில் இருக்க மாடலை வச்சு உருவானது. இந்த ஃபெட்ரல் செட்டப்க்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய செட்டப் வந்து யூனிட்டரி செட்டப், அப்படின்னா யூனிட்டரி சிஸ்டம். யூனிட்டரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் ஒரு ஆட்சி இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், அதுதான் அந்த நாட்டை ஃபுல்லாக ஆட்சி செய்வாங்க. ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு கீழே உட்பிரிவுகள் இருக்கலாம், ஆனால் அந்த உட்பிரிவுகளுக்கு தனித்தனியாக கவர்மெண்ட் இருக்காது. ஓகேவா, அந்த உட்பிரிவுகளையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து சென்ட்ரல் லெவலில் இருக்க கவர்மெண்ட்டு தான் ஆட்சி பண்ணும். இந்த செட்டப் பேர் யூனிட்டரி செட்டப். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா, சைனா, ஜப்பான், பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் யூனிட்டரி கண்ட்ரிஸ். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபெட்ரல் கண்ட்ரீஸ்க்கும் யூனிட்டரி கண்ட்ரீஸ்க்கும் உள்ளே இருக்க வித்தியாசம். அப்போ இந்தியாவும் ஒரு ஃபெட்ரல் கண்ட்ரி. ஓகேவா, ஆனால் ஏன் ஃபெட்ரல் அப்படின்ற வார்த்தை இந்த கான்ஸ்டியூஷனில் யூஸ் பண்ணப்படலை அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ஃபெட்ரல் அல்லது ஃபெட்ரலிசம் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற அந்த வாக்கியத்தை வச்சுருக்காங்க. இந்த வாக்கியத்தை வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த காலத்திலே என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அமெரிக்கா போன்ற ஃபெட்ரேஷன்ஸ் எப்படி அமைஞ்சதோ அந்த மாதிரி இந்தியன் ஃபெட்ரேஷன் வந்து அமையலை. ரெண்டு ஃபெட்ரேஷன் உருவானதுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் அதிகம். அமெரிக்கன் ஃபெட்ரேஷன் நம்ம பார்த்தோம்னா அதுக்குள்ளே இன்னைக்கு தேதியில் ஸ்டேட்ஸ் நிறையா இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்ஸ் வந்து ஒரு காலத்தில் செப்பரேட்டாக இருந்தது. அவங்க எல்லாம் நாம் வந்து ஒன்று கூடி ஒரு பெரிய ஒரு ஃபெட்ரேஷனை உருவாக்கலான்னு முடிவெடுத்தாங்க. அவங்களே வாலண்டரியாக முடிவெடுத்தாங்க, விருப்பப்பட்டு முடிவெடுத்தாங்க. அந்த முறையில் தான் அமெரிக்கன் ஃபெட்ரேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இந்தியன் ஃபெட்ரேஷன் உருவான முறையே வேறு. இங்கே ஸ்டேட்ஸ் எல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக இல்லை, அவங்களுக்கும் செப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. ஓகேவா, இப்போ நீங்கள் சுதந்திரம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் செப்பரேட்டாக எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்தியா அப்படின்ற ஒரு நாடு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த பெரிய நாட்டுக்குள்ள உட்பிரிவுகள் நிறைய உருவாக்கி, அதாவது ரீஆர்கனைசேஷன் பண்ணி அதுக்கெல்லாம் நம்ம ஆட்சி அதிகாரம் கொடுத்தோம். ஓகேங்களா, அப்போ ஏற்கனவே இருக்கிற நாட்டுக்குள்ள நிறைய உட்பிரிவுகள் உருவாக்கப்பட்டு அதுக்கு வந்து ஆட்சி வழங்கப்படுகிறது. புரியுதுங்களா, அப்போ அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட். ஸோ இந்த காரணத்தினால ஃபெட்ரேஷன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற வார்த்தையை நாம் கான்ஸ்டியூஷனில் யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா, இதெல்லாம் இன்னொரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது இந்தியன் ஃபெட்ரேஷனில். அமெரிக்கன் ஃபெட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, மாகாணங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாகாணங்களை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெட்ரல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா கூட உடைக்க முடியாது, அவங்க விருப்பத்துக்கு எதிராக. அந்த மாகாணங்களே விருப்பப்பட்டால் தான் அந்த மாகாணங்களை மாற்றி அமைக்க முடியும். அதனால் அமெரிக்கன் ஃபெட்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் இன்டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த யூனியன் இருக்கு இல்லையா ஒட்டுமொத்த நாடு, அதாவது ஃபெட்ரேஷன், அதையும் உடைக்க முடியாது, உள்ளே இருக்க மாகாணங்களையும் உடைக்க முடியாது. ஆனால் இந்தியன் ஃபெட்ரேஷன் அல்லது இந்தியன் யூனியன் எந்த மாதிரியான ஒரு யூனியன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ். இந்தியா அப்படின்ற ஒன்றியத்தை உடைக்க முடியாது, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா மாநிலங்கள், இதை மத்திய அரசு நினச்சா உடைச்சிடலாம். ஸ்டேட்ஸ் அதாவது மாநிலங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக கூட அதை மாற்றி அமைக்கலாம், உடைக்கலாம். ஒரு ஸ்டேட்டை ரெண்டாக உடைக்கலாம், ரெண்டு ஸ்டேட்டை ஒன்று சேர்த்து ஒரு ஸ்டேட்டாக மாற்றலாம். இது வந்து ரெண்டு ஒன்றியங்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசம். அது இல்லாமல் அமெரிக்கன் ஃபெடரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லது ரஷ்யன் ஃபெட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க உட்பிரிவுகள் இருக்கு இல்லையா, ரஷ்யாவில் ரீபப்ளிக்ஸ் இருக்கும், அமெரிக்காவுள்ள ஸ்டேட்ஸ் இருக்கும், இந்த உட்பிரிவுகளுக்குள்ளேயே அதிகாரம் அதிகம். உதாரணத்துக்கு அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னா அமெரிக்கா உள்ளே இருக்க மாகாணங்கள் ஒரு ஒரு மாகாணத்துக்கும் சட்டம் வேறு வேறையாக இருக்கும், ஆனால் இந்தியாவில் ஒரே சட்டம் தான். ஓகேங்களா, ஒரே சட்டம்ங்கிறது ஸ்டேட்டுக்கு தனி சட்டம் இருந்தாலும் அதை ஒரே நெட்ஒர்க் ஆஃப் கோர்ட்ஸ் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஓகேவா, அதே போல் அமெரிக்கன் ஃபெட்ரேஷனில் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் தனி கான்ஸ்டியூஷன் இருக்கும், அதாவது அரசியலமைப்பு இருக்கும், ஆனால் இந்தியாவுக்கு ஒரே கான்ஸ்டியூஷன் தான். அப்போ அதிகாரத்தை வச்சு பார்க்கும்போது அமெரிக்கன் ஃபெட்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ஃபெட்ரேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு அதிகாரங்கள் கம்மி. ஓகேவா, புரியுதா,
இந்த காரணத்தினால ஜென்ரலாக நிறைய ஸ்காலர்ஸ் இந்தியன் ஃபெட்ரலிசம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்கெய்னிங் ஃபெட்ரலிசம் அல்லது குவாசி ஃபெட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாசி ஃபெட்ரல்னா பாதி ஃபுல் கிடையாது, ஃபுல் ஃபெட்ரல் ஃபீச்சர்ஸ் இல்லை, அரைகுறையாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் அதை வர்ணிக்கிறாங்க. ஒரு சில பேர் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்காலர்ஸோட பேர்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பல, கான்செப்டோட புரிஞ்சுக்கோங்க. கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம்னு சொல்லுவாங்க. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, கூட்டாட்சி முறை. அந்த கூட்டாட்சி முறை எப்படி நடைபெறுதுன்னா, கூட்டுறவின் மூலமாக, ஒத்துழைப்பின் மூலமாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய ஒன்றியம் செயல்படக்கூடிய முறை இதுதான். அப்போது மத்திய அரசுன்னு சொன்னாலும் ஒன்று தான், ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், ரெண்டுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. மத்திய அரசுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசுங்கிறது யூனியன் கவர்மெண்ட். ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறதும் ஒரே அர்த்தம் தான். அப்போ சென்ட்ரல், ஃபெட்ரல், யூனியன் மூணினுடைய அர்த்தமும் ஒன்று தான். இதை எதை வச்சு அழைச்சாலும் அதில் பெருசாக வித்தியாசம் இல்லை. அப்போ உண்மையாலேயே நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், மத்திய மாநில உறவுகளுக்குள் உள்ளிருக்கக்கூடிய ஒரு சில சர்ச்சைகள், பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம சரி கண்டு சீரமைக்கணும். இதுதான் நமக்கு தேவையை தவிர, வார்த்தைகளை வச்சு, வாக்கியங்களை வச்சு நம்ம சண்டைப்படக்கூடாது. ஓகேங்களா? ஜென்ரலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இவங்க சொல்லக்கூடிய ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, நிதி அப்படின்னு வரும்போது ஓவரால் கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஆல் இண்டியா சர்வீசஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இதனுடைய கண்ட்ரோலும் சென்ட்ரல் கவர்மெண்ட், இது கீழே வருது. அது இல்லாமல் ஒரு சில அமைப்புகள், நிதி ஆயோக், ஓகேங்களா, நிதி ஆணையம், இந்த மாதிரி ஒரு சில மத்திய ஆணையங்கள் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக ஸ்டேட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? அது இல்லாமல் இந்திய மாநிலங்களுக்குன்னு தனியாக கான்ஸ்டியூஷன் கிடையாது. ஓகேவா? அது இல்லாமல் மாநிலங்களுக்கு தனி சட்டம் இருந்தாலும் அதை ஓவரால் நெட்வொர்க் ஆஃப் கோர்ட் வந்து அட்மினிஸ்டர் பண்ணும். இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா? அப்போது இங்கே நம்ம என்ன கவனிக்கணும், முழு அதிகாரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இல்லை. சம் அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் தேர். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பல விஷயங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பியும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? மெயினாக டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இதெல்லாம் வந்து சென்டர் கீழே வரக்கூடியது. அது இல்லாமல் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பிளானிங், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி திட்டங்கள் மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு சென்டர் வந்து ஹெல்ப்பும் பண்ணும். அப்போ ஒரு விதமான கிவ் அண்ட் டேக். ஒரு பக்கம் அதிகாரங்கள் ஃபுல்லாக இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்டரும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு ஒன்றியம், ஒரு கூட்டாட்சி முறை தான் இந்தியா அப்படிங்குறது. சரிங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.